வெல்கம் டு தி எஸ் எஃப் ஸ்டோரிஸ். இதை நான் உங்கள் தானும் இன்றைக்கி வந்து என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வியோட மாஃபியா எஃப் பார்ட் 4 தான் பார்க்க போகிறோம். எவ்வளோ பார்ட்ஸ்ன்னு கேட்டுருந்தீங்க, 6 or 7 வரும்னு நினைக்கிறேன். இது 5th பார்ட்டு. ஓகேவா, நீங்கள் வந்து இதுக்கு முன்னாடி இருக்க பார்ட்ஸ்லாம் பார்க்கலீங்கன்னா கண்டிப்பாக பார்த்துட்டு வந்துருங்க. என்ன பார்ட்டும் மிஸ் பண்ணிடாதீங்க. அப்புறம் வந்துட்டு புரியாதுன்னு சொல்ல மாட்டேன், புரியும், இருந்தாலும் பார்த்துட்டு வந்துருங்க. ஓகேவா, இந்த பாட்டில் வந்துட்டு இன்னும் கொஞ்சம் நிறையா ஸ்டோரி லைன்ஸ்லாம் ஆட் பண்ணியிருக்கேன். இது வந்து நான் எத்தனை மணிக்கு ரெக்கார்ட் பண்ணிருக்கேன்னா 10:30 something ரெக்கார்ட் பண்ணிருக்கேன். இது முடிச்சதுக்கப்புறம் போய் தூங்கிடுவேன். நாளைக்கு காலையில் இந்த வீடியோ ரிலீஸ் ஆகும்போது நான் பார்க்க மாட்டேன். உங்களுக்குலாம் வந்து ரிப்ளை ஒரு மணி நேரத்துக்கு அப்புறம் தான் வரும்னு நினைக்கிறேன்னு தெரில. ஸோ இந்த வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். ஹெட்ஃபோன்ஸ் போட்டுக்கோங்க சரியா. அப்புறம் ஃபீல் பண்ணி கேளுங்க, இமேஜினேஷன் பண்ணிக்கோங்க. அப்புறம் வந்துட்டு உங்களோட பயாஸ் யாரும் அவங்கள வச்சு இமேஜினேஷன் பண்ணிக்கிறதா பண்ணிக்கோங்க. மோஸ்ட்லி வியா தான் இருக்கும், ஃபீலினா யாராக இருக்கவங்களோ அவங்கள வச்சு இமேஜினேஷன் பிடிச்சவங்க பண்ணிக்கோங்க அப்படி. ஓகேவா, இதில் வந்து நீங்கள் தான் மாஃபியாவாக இருப்பீங்க. வியூ மாஃபியா தான், ஆனால் உங்களுக்கு அது தெரியாது, உங்கள் குரூப்பில் இருக்கிற யாருக்கும் தெரியாது. வி மாஃபியா வந்துட்டு பிடிஎஸ் எல்லாருமே மாஃபியாஸ் தான். ஓகேவா, இந்த ஸ்டோரி லைன் வந்து ஈஸியாக புரியாத ஸ்டோரி லைன் தான், பார்த்தீங்கன்னா புரிஞ்சிடும். ஓகே சரி, வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நான் ஒன்று சொல்ல விரும்புகிறேன். என் தங்கச்சி சேனலில் வந்துட்டு அவள் ஒரு எஃப் போட்டிருக்கா, அது ஃப்ரெண்ட்ஷிப் எஃப்எஃப் என் எஃப்எஃப்னு எனக்கு தெரியாது, நான் போய் பார்க்கணும். நீங்களும் போய் பாருங்கள், நான் லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், போய் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். அந்த சேனல்லையும் எஃப்எஃப்லாம் வரும், ஆனால் என் வாய்ஸில் இல்லை, அவள் வாய்ஸில். ப்ளீஸ் கொஞ்சம் போய் சப்போர்ட் பண்ணுங்களேன். நீங்கள் வந்து பிடிச்சிருந்தா பாருங்கள், சப்போர்ட் பண்ணி பாருங்களேன். பார்த்துட்டு அவளை இம்ப்ரூவ் பண்ணுறதா இருந்தால் அந்த கமெண்ட்ஸ்லாம் போடுங்க. அப்புறம் இந்த சேனல் வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருங்க, அப்புறம் லைக் போட்டுருங்க. அப்புறம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். லாஸ்ட் பார்ட்ல என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா ரீகேப் சொல்லிடுறேன். நீங்கள் வந்து வீக்கெட் கேட்குறீங்க, இந்த மாதிரி நீங்கள் வந்துட்டு இது எடுத்துக்கிறீங்களா, ஐ மீன் மாஃபியா எடுத்துக்கிறீங்களா, இல்லை வந்து பிஸ்னஸ் எடுத்துக்கிறீங்களான்னு கேட்கும்போது வீ வந்து நான் வந்து பிஸ்னஸே எடுத்துக்கிறேன் அப்படின்னு தரேன். நீங்கள் வந்துட்டு சரி சரி நான் மாஃபியாவே இருந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா உங்கள் துணியெல்லாம் மாற்றிட்டு போகிறீங்க. எங்கே போகிறீங்கன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ஒரு பிஸ்னஸ் டீல் வந்து கிடைக்கிறதா இருக்கும், மாஃபியா சைட்லேருந்து ஒரு வர ஒரு பிஸ்னஸ் டீல். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு இந்த மாதிரி கொடுப்பாங்க, உங்களுக்கு ஒரு டெரிட்டரி மாதிரி, இந்த ட்ரக் டீலிங்லாம் வந்து நீங்கள் பண்ணுவீங்க. ஸோ வந்துட்டு உங்களுக்கு இந்த டெரிட்டரிக்கு சப்ளை பண்ணுறக்கு உங்களுக்கு வந்து ட்ரக்ஸ் அனுப்பியிருப்பாங்க, ஆனால் வந்துட்டு உங்கள் கையில் வந்து கிடைச்சிருக்காது. என்னென்னு பார்த்தீங்கன்னா நடுவுலேயே வந்துட்டு காட் செவன் ஒரு கேங் வந்து அதை நிறுத்திட்டாங்களாமா. நீங்கள் வந்துட்டு யார் தான் அவன் எப்போ பார்த்தாலும் நம்ம லைன்லேயே வந்து குறுக்கிறதே வேலையாக வச்சுருப்பானுங்க போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்துட்டு அந்த மீட்டிங்க்கு போகிறீங்க. உங்ககிட்ட வந்து கொடுப்பாங்களே அவங்கக்கிட்ட போகிறீங்க, இந்த மாதிரி வந்துட்டு உங்களோட ட்ரக்ஸ்லாம் வந்து இன்னும் எங்கள் கைக்கு கிடைக்கல, நாங்கள் வந்துட்டு பார்க்குறோம், அதை செக் பண்ணுறோம் அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டுருக்கேன். அங்கே இருக்க அந்த ஆப்போசிட்டில் இருக்கிற அந்த கொடுத்தவன் ட்ரக்ஸை வந்துட்டு உங்கள் ஏரியாக்குள்ளே கொண்டு வர சொன்னவன் வந்துட்டு கத்துறான், என்ன நீங்கள் வந்து ஓவராக பண்ணுறீங்க, நீங்கள் தான் பெரிய மாஃபியான்னு நினச்சி வந்தால் உங்களே வந்துட்டு உங்களோட ட்ரக்ஸவே வந்து இப்படி ஒருத்தர் திருடிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட கத்துறான். வீ வந்துட்டு கூடையே தான் வந்திருப்பாரு. இப்படி அவன் கத்துன உடனே வந்துட்டு வீக்கு வந்துட்டு என்னடா இவ நார்மலாக உட்காந்துட்டு இருக்கான்னு பார்க்குறாரு. நீங்கள் பார்த்தீங்கன்னா அங்கே வந்து கீழே ஒரு பென்சிலை போட்டு அப்படியே வந்துட்டு குத்தி அந்த பென்சிலே வந்துட்டு நொறுங்கிருச்சு, அவ்வளோ இது பண்ணி வச்சுருக்கிறீங்க. ஆனால் என்ன அந்த ஐ மீன் கீழே வந்துட்டு சேருக்கு அடியில், டேபிளுக்கு அடியில் வச்சு இதை பண்ணிகிட்ருக்கீங்க. இது வெளியே வந்து உங்கள் கோவத்தை கட்டுப்படுத்திட்டுருக்கீங்க. ஏன்னா வந்துட்டு நம்ம வந்து அடிச்சிட்டோம்னா ஏதாவது பிரச்சனை ஆயிடுச்சுன்னா அப்படின்ட்டு நீங்கள் கொஞ்சம் கோவத்தை கட்டுப்படுத்திடுறீங்க. கோவத்தை கட்டுப்படுத்திட்டு நாங்கள் வந்து சீக்கிரம் பார்த்து முடிக்கிறோம், அதுக்கப்புறம் இந்த மாதிரிலாம் இந்த மாதிரி பேசுனீங்கன்னு வைங்க, உங்கள்கிட்ட இருக்கிற ட்ரக் டீலிங்ஷிப்பை வந்து கேன்சல் பண்ணிடுவேன். உங்கள் ட்ரக்ஸை வந்து மொத்தமாக வாங்குற அளவுக்கு வந்துட்டு உங்களோட ட்ரக்ஸை வேணாலும் 1000 அளவுக்கு வாங்க முடியும், 1000 மடங்கு அவ்வளோ காசு எங்கிட்டு இருக்கு. நான் எதுக்கு உங்ககிட்ட ட்ரக் டீலிங்ஷிப் பண்ணுறேன்னா ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்புக்காக தான். இப்பெல்லாம் நீ வந்துட்டு என்னை மிரட்டிட்டு இருந்தேன் வையோ, உன் ட்ரக்ஸை வந்து தூக்கி போட்டு உன்னையும் போட்டு கொடுத்துருவேன், வாய் மட்டும் அமைதியாக உட்காரணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து திட்டிட்டு போகிறீங்க. நீங்கள் வந்து அடிக்கலை, அடிக்கிறது தான் உங்க கட்டுப்படுத்தி இருக்கீங்க மொழியே, உங்கள் வாயிலேருந்து நல்லா பஜாரி மாதிரி ஒரு 4 வார்த்தை வருது. அதுக்கப்புறம் நீங்கள் வந்துட்டு அப்படியே வந்து என்னடா அப்படின்னு போய் பார்க்கலான்னு சொல்லிட்டு உங்கள் கார்லாம் எடுத்துகிட்டு நீங்கள் வீயா அப்புறம் உங்கள் மாமா அப்புறம் தாத்தா எல்லாருமே வராங்க. உங்கள் மாமாவுக்கு வந்துட்டு உங்களோட ஒரு 10 இயர்ஸ் தான் அதிகமாக இருக்கும். ஓகேவா, அவர் வந்துட்டு உங்கள் அப்பாவோட ஒரு தம்பி மாதிரி தான் வந்து இருந்திருப்பார், அவங்க வீட்டில் வளர்த்திருப்பாங்க, அந்த மாதிரி தான் வந்து வளர்த்திருப்பாங்க. ஓகேவா, உங்களுக்கு வந்துட்டு 23, உங்கள் மாமாவுக்கு வந்து 33, அப்புறம் வந்துட்டு நம்ம வீக்கு வந்து 27. ஓகேவா, அப்புறம் வீயோட இந்த கேர்ள் ஃப்ரெண்டாக இருந்தால அவளுக்கு வந்துட்டு 26. இப்படி தான் வந்துட்டு ஏஜ் குரூப்பில் இருக்குது. இங்கே என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த வியோட கேர்ள் ஃப்ரெண்ட் வந்துட்டு இந்த மாதிரி நிறையா பேத்துக்கிட்டு வந்துட்டு இந்த மாதிரி கேர்ள் ஃப்ரெண்டாக மாறி அவங்கக்கிட்ட இருக்கிற காசெல்லாம் ஆட்டை போடுற கோஷ்டியே சேர்ந்தவ. அவள் வந்துட்டு வியோ அப்படி தான் ஏமாத்திட்டுருக்கா. உங்கள் அண்ணா ஐ மீன் அண்ணான்னு சொல்லிட்டு பாருங்கள், உங்கள் மாமா இருக்கார்ல அவர்கிட்டையும் இந்த மாதிரி ஏமாற்றிட்டுருக்கா. ஓகேவா, இது வந்துட்டு யாருக்குமே தெரியாது, அவள் மட்டும் இப்படி ஏமாற்றி வந்துட்டு காசெல்லாம் நிறைய சேர்த்திட்டுருக்கா. எப்போ உங்கள் மாமா வந்துட்டு அவரோட சம்பளம் எல்லாத்தையுமே கொண்டு போய் அந்த பிள்ளைகிட்டே கொடுத்துருவாரு. இன்னும் கல்யாணமே பண்ணலாம், ஆனால் உங்கள் மாமா அப்படி பண்ணுவார். நீங்கள் வந்து சரி மாமாவோட காசு தானே சொல்லிட்டு நீங்கள் விட்டுருவீங்க.
அப்புறம் இப்படியே போயிட்டுருக்கும்போது என்னாகுதுன்னு பார்த்தீங்கன்னா வந்து இப்போ வர 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 உங்கள் மாமாக்கிட்ட பேசுகிறதெல்லாம் வந்துட்டு குறைச்சிட்டே வரா. உங்கள் மாமா வந்துட்டு ரொம்பவும் சோகமாயிட்டே வராரு. இப்போ வந்துட்டு ரொம்பவும் அமைதியாக இருக்கார். எப்போவுமே உங்கள் மாமா தான் வந்துட்டு டீட்டெயில்ஸ்லாம் உங்ககிட்ட வந்து கரெக்டாக அந்த ரிப்போர்ட்ஸ்லாம் கொடுப்பாரு. இப்போ உங்கள் மாமா கிட்ட கேட்டால் அவர் வந்துட்டு அதெல்லாம் கான்சென்ட்ரேட் பண்ணாமல் வந்துட்டு உங்ககிட்ட கேட்டோன்னா அதெல்லாம் தெரில அப்படின்னு சொல்லிடுறாரு. நீங்கள் வந்து உங்கள் மாமா இப்படி சோகமாக இருக்கிறத பார்த்துட்டு என்ன எதுவுமே நீங்கள் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் கொஞ்சம் ப்ரெஷரில் தானே இருக்கீங்க. மாமா கிட்ட வந்துட்டு ரொம்பவும் ஹார்ஷாக கேட்குறீங்க, என்ன இதெல்லாம் பண்ணாமல் வச்சுருக்கீங்க, இதெல்லாம் பண்ணலன்னா யார் பண்ணுவா, அங்கே அவனுக்கு வேறு பிரச்சனை பண்ணிருக்காங்க, இங்கே நீங்கள் வேறு பிரச்சனை பண்ணிருக்கீங்க, எனக்கு எரிச்சலாக இருக்குது, அமைதி நீங்கள் இது இப்போ பண்ணி முடிக்க போகிறீங்களா இல்லையா அப்படின்னு நீங்கள் வந்து கத்துனோன்னா அவர் வந்துட்டு அவர் கண்லேருந்து தண்ணி வந்துடுது. அவர் வந்து சொல்கிறாரு, இந்த மாதிரி என் கேர்ள் ஃப்ரெண்டு வந்து இப்படி பண்ணுறா, எனக்கு வந்து அவளை ரொம்ப ரொம்ப பிடிக்கும், அவள் ஏன் தான் இப்படி பண்ணுறாளோ அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் மாமா வந்து உங்கள் கண்ணு முன்னாடியே அழுகிற காமிச்சிடறாரு. நீங்கள் போய் இப்போ ரொம்ப சாஃப்ட் ஆகிடுச்சு உங்கள் மனசு அவர் இப்படி அழுகிறத பார்த்து. ஏன்னா வந்துட்டு அவர் எப்போவுமே வந்து உங்களை கைட் பண்ணுவார், உங்களுக்கு வந்துட்டு ஒரு நல்ல எடுத்துக்காட்டாக இருப்பார். ஆனால் அவரே வந்து இப்படி உடஞ்சி அழுகிறத பார்த்தா உங்களுக்கு மனசு கஷ்டமாக போயிடுது. நீங்கள் வந்துட்டு அவரை தட்டி கொடுத்துட்டு என்னாச்சு சொல்லுங்கள் அப்படின்னு கேட்குறீங்க. அவர் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் இருந்தது, அவள் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக இக்னோர் பண்ணுறதெல்லாம் சொல்கிறான். இதை கேட்டோன்னு உங்களுக்கு வந்து கோவம் வந்துருச்சு. நீங்கள் வந்துட்டு அந்த ட்ரக் டீலிங்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம், ஃபஸ்ட்டு வந்து இந்த மேட்ரு முடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவரை கூப்பிட்றீங்க. உங்கள் தாத்தாவை தாத்தாவை கூப்பிட்டு இந்த மாதிரி அந்த புள்ளை எங்கே இருந்தாலும் அவளை கூட்டிகிட்டு நம்ம குடோனுக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறீங்க. நீங்கள் உங்கள் தாத்தாவை வந்துட்டு அந்த கேர்ள் ஃப்ரெண்டு கூப்பிட்டு போய் உங்கள் குடோனில் கட்டி வச்சிடறாரு. வி வந்துட்டு பக்கத்துலேயே தான் உட்காந்துருப்பார், நம்மளுக்கு எதுக்கு பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு சைலண்ட்டாக இருந்திருப்பார். இப்படி வந்துட்டு உங்கள் தாத்தா வந்துட்டு போய் அந்த பிள்ளைய வந்து கூட்டிகிட்டு வந்து கட்டி போட்டுறாங்க. ஐ மீன் கூட்டிகிட்டு வந்துடல, கடத்திட்டு வந்து கட்டி போட்டுறாங்க. அந்த பிள்ளைக்கிட்ட வந்துட்டு என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க போய் பார்க்கும்போது அந்த புள்ளை வந்துட்டு வேற ஒரு பையன்கிட்ட சிரிச்சு சிரிச்சு பேசிட்டு அப்புறம் ஹக் பண்ணிட்டுலாம் போயிட்டுருக்கோம். இதே வந்துட்டு உங்கள் தாத்தா பார்த்துட்டு வந்து உங்ககிட்ட சொல்கிறாரு, உங்களுக்கு வந்து சரி கடுப்பாயிருச்சு, நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா அந்த கடுப்போடவே அந்த பிள்ளைய கிட்னாப் பண்ண சொல்லிடுறீங்க. அவரும் கிட்னாப் பண்ணிட்டு வந்துடுறாரு. நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அப்படியே வந்துட்டு உங்கள் ஹை ஹீல்ஸ் போட்டு அப்படியே டொக்கு டொக்கு டொக்குன்னு நடந்து வந்து அந்த பிள்ளைக்கு முன்னாடி நிற்கிறீங்க. அந்த பிள்ளை வந்துட்டு ஒரு சேரில் போட்டு கட்டி போட்டு உட்கார வச்சுருக்காங்க. நீங்கள் வந்து அப்படியே நிற்கிறீங்க. அப்புறம் வந்துட்டு அங்கே நல்லா வந்து ஐஸ் கட்டியெலாம் மிக்ஸ் பண்ணி நல்லா குழு குழு குழுன்னு ஒரு தண்ணியை வந்து ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. அந்த தண்ணியை எடுத்து நீங்கள் அந்த பிள்ளையோட மண்டை மேலேயே ஊற்ற சொல்கிறீங்க. வி வந்துட்டு அங்கே இல்லை, ஓகேவா, வி வந்துட்டு பிஸ்னஸ் பார்க்கறதுக்கு வந்துட்டு போயிடுறாரு. ஏன்னா முழு நேரமும் உங்கள் கூட இருக்க முடியுமா? நீங்கள் வந்து இப்படி வந்து பண்ண சொன்னானே உங்கள் பாடி கார்டு வந்துட்டு ஒருத்தர் இருப்பார், சும்மா நீங்கள் வந்து சொல்கிற வேலையை செய்கிறது மட்டும்தான், உங்களை அடிக்கிறது தாக்க ஐ மீன் தடுக்கிறதுக்குலாம் இல்லை, ஏன்னா நீங்களே இதெல்லாம் பண்ணிடுவீங்களே. அதனால் இந்த மாதிரி ஏதாவது சின்ன சின்ன வேலையெல்லாம் வந்து நீங்கள் பாடி கார்டு கிட்ட தான் சொல்லுவீங்க. அவர் வந்துட்டு அந்த அப்படியே அந்த பக்கெட் அப்படியே எடுத்து அந்த புள்ளை மண்டை மேலேயே தண்ணி ஊற்றுறாரு. அந்த புள்ள அந்த ஊற்றுன செகண்ட்லேயே எந்திரிச்சிருது. எந்திரிச்சோன்னா அப்படியே உங்களை பார்க்குது. நீங்கள் வந்துட்டு ஏய் என்றி என்ன எங்கள் மாமாவே நீ சீட் பண்ணுவியா, என்ன உண்மை சொல், வாயத்தொடர்ந்து உண்மை சொல்லுன்னா வாயிலே குத்திடுவோம் அப்படின்னு நீங்கள் வந்து மிரட்டுறீங்க. அந்த பிள்ளை உங்களை கன்ஃபியூஸ்டாக பார்க்குது. என்ன பார்க்குதுன்னு பார்த்தீங்கன்னா அதோடய மைண்ட் தாட்டு, யாரடி உங்கள் மாமா, நான் வந்து எனக்கு பாய் ஃப்ரெண்டு பல பேர் இருக்காங்க, இதில் யாரோ மாமான்னு சொல்கிறது அப்படின்னு அவள் பாட்டுக்கு மனசில் யோசிச்சுட்டு இருக்கும்போது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் மாமா வந்துட்டு அப்படியே வந்து நடந்து வராரு. நடந்து இப்படி அவரோட கேர்ள் ஃப்ரெண்டு வந்து கட்டி போட்டுருக்கிறது பார்த்தோம், உங்ககிட்ட வந்து கேட்குறாரு, ஏ ஏன் என்ன இப்படி பண்ணி வச்சிருக்கிற அவளை அப்படின்னு சொல்லிட்டு வந்து உங்களை வந்து அப்படியே கொஞ்சம் கோபமாக கேட்குறாரு. நீங்கள் வந்துட்டு இங்கே பாருங்க, உங்களுக்கு ஒன்றும் தெரியாது அவள் என்ன பண்ணுறான்ட்டு, அவள் வந்துட்டு கேவலமானவ அப்படின்னு நீங்கள் வந்துட்டு அவ இவ அப்படின்னு போட்டு சொல்கிறத பார்த்துட்டு உங்கள் மாமா வந்துட்டு நீ எல்லாம் இதை பற்றி ஒன்றும் டீல் பண்ண வேணாம், விலகி கோயிலேருந்து இது என் கேர்ள் ஃப்ரெண்ட், நான் வந்துட்டு பார்த்துக்குவேன், நீ ஒன்றும் பண்ண வேணாம் அப்படின்னு உங்ககிட்ட வந்து சத்தம் போடுறாரு. நீங்கள் வந்துட்டு கேட்குறீங்க, இங்கே பாருங்கள் ஓவராக பண்ணாதீங்க, அவள் என்ன பண்ணாலும் உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு நீங்கள் வந்துட்டு அவளை போய் அடிக்கிறதுக்கு போகிறீங்க. அப்போ வந்து வி வர்றாரு. இங்கே வந்து அவருக்கு என்ன ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூனா, நீங்கள் வந்து அவரோட கேர்ள் ஃப்ரெண்டை கட்டி போட்டு டார்ச்சர் பண்ணுற மாதிரி வந்து அவருக்கு தோணிக்குது. அவர் வந்து அப்படி நினச்சிட்டு என்ன பண்ணுறாருனா, நீங்கள் வந்துட்டு அவர் கேர்ள் ஃப்ரெண்ட் அடிக்கும்போது உங்கள் கை பிடிச்சி எழுத்து உங்களை வந்து கன்னத்துலேயே ஒரு அரை விட்டுறாரு. உங்களுக்கு அதை பார்த்தோன்னே வந்துட்டு என்ன ஆச்சுனே தெரில, ஏன்னா நீங்கள் வந்துட்டு உங்கள் மாமாவோட கேர்ள் ஃப்ரெண்டை வந்துட்டு அவள் வந்து தப்பு பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கிறதுக்கு போனீங்க. ஆனால் இங்கே வந்து நம்ம வி வந்து உங்களை எதுக்கு அடித்தாருன்னு உங்களுக்கு தெரில. இங்கே வீக்கு வந்துட்டு நீங்கள் எதுக்கு அவளை அடிக்க வர்றீங்கன்னு தெரியாமல் அவர் ஏதோ ஒரு ஆதங்கத்தில் வந்துட்டு உங்களை அடிச்சிடுறாரு. இப்படி நீங்கள் வந்துட்டு வீ வந்து அப்படியே அடி வாங்கின அறையா அறை வாங்கின அந்த ஃபீலிங்லேயே வந்துட்டு உங்கள் கண்ணை வந்து வலிக்குது. அப்படியே வந்து நீங்கள் வீயை பார்க்குறீங்க. வீ வந்து உங்கள் வந்துட்டு ரொம்ப கோபமாக பார்க்குறாரு. அவர் வந்துட்டு அப்படியே உங்களை கையை வந்து தரத்தரான்னு பிடிச்சிட்டு இழுத்து வந்துட்டு வெளியே வந்து தள்ளுறாரு. தள்ளிட்டு வந்து உங்களை பார்த்து கத்துறாரு, எதுக்கு அவளை வந்து இப்போ அறைய போனேன், உனக்கு என்ன பைத்தியம் முடிச்சிருக்கா, நீ வந்துட்டு பெரிய மாஃபியானா நீ என்ன வேணாலும் பண்ணுவியா, யார் வேணாலும் வந்து அடிப்பியா, உனக்கு வந்துட்டு அவள் யாருன்னு தெரியுமா, ஓவராக இந்த மாதிரி பாடிட்டுருக்காத, அட்வான்டேஜ் எடுத்துக்கிற அப்படின்னு உங்களை பார்த்து கத்துறாரு. நீங்கள் வந்துட்டு ஒன்றுமே புரியாமல் அவரை பார்த்து நின்றுருக்கீங்க. உங்களுக்கும் கோவம் வந்துருச்சு, ஏன்னா வந்துட்டு நீங்கள் அட்வான்டேஜ் எடுத்துருக்கீங்க அப்படி இப்படின்னு உங்களை வந்துட்டு பார்த்து அவர் திட்டினோன்னா நீங்கள் வந்து கத்துறீங்க. இங்கே பாரு, நான் என் மாமா கேர்ள் ஃப்ரெண்டை அடிப்பேன் திட்டுவேன், அவள் வந்து தப்பு
தப்பு பண்ணால் அதனால் நான் அடிப்பேன், நீ என்ன யார் நீ கேட்குற, நீ என் ஹஸ்பண்ட்னா நீ வந்து என்ன வேணாலும் பண்ணுவியா, அவள் என்ன பண்ணான்னு உனக்கு ஃபஸ்ட்டு தெரியுமா, அவள் வந்துட்டு நிறைய பேத்துக்குள்ள வந்துட்டு எங்கள் மாமா அவன் மேலே சீட் பண்ணிட்டுருக்கா, எனக்கு வந்து இது பிடிக்கல என் மாமாவை சீட் பண்ண நான் அப்படி தான் அடிப்பேன், நீ என்ன வந்து இப்படி கேட்டிருக்க, நீ அவளோட பாய் ஃப்ரெண்டு இந்த மாதிரி கேட்டிருக்க அப்படின்னு நீங்கள் வந்து திருப்பி கேட்டுறீங்க. அவருக்கு வந்துட்டு இப்போ வந்து அவர் அந்த இதே ப்ராசஸ் பண்ணுற இதிலே இல்லை, அதனால் அவர் வந்து என்ன கத்துறாருன்னா, ஆமாம் நான் அவளோட பாய் ஃப்ரெண்ட் அப்படின்னு அவரும் வந்து திருப்பி கத்திடுறாரு. நீங்கள் வந்து கொஞ்சம் தெளிவாக தான் இருக்கிறீங்க, அதை கேட்டோன்னா வந்துட்டு நீங்கள் வி வந்து பலார்னு ஒரு அறுவுறீங்க பாருங்கள், வி வந்துட்டு அப்படியே கீழேயே போய் உழுகிற ஸ்டேஜுக்கு போயிட்டார். அவர் வந்துட்டு இப்போ தான் கொஞ்சம் ரியலைஸ் பண்ணுறாரு அவர் என்ன சொல்லியிருக்காரு உங்கள் கண்ணு முன்னாடி, அப்புறம் வந்துட்டு நீங்கள் என்ன அவர்கிட்ட சொன்னீங்கங்கிறதவே இப்போ தான் அவர் ப்ராசஸ் பண்ணி ரியலைஸ் பண்ணுறாரு. இது தெரிஞ்சோடனே அவருக்கே வந்துட்டு தெரிஞ்சிருச்சு, வாய் கொடுத்து வாங்கி கட்டிக்கிட்டோம்டா இனிமேல் வந்துட்டு அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை பார்க்குறாரு. நீங்கள் வந்து ரொம்பவும் கோபமாக அவரை பார்த்துட்ருக்கீங்க, அப்புறம் வந்து உங்கள் கண்ணில் வந்துட்டு நீங்கள் வந்து எப்போவுமே கோவப்படுறது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எமோஷ்னலாக கோவப்படுவீங்களா, அப்போ வந்துட்டு உங்கள் கண்ணிலேருந்து தானாக வந்துட்டு தண்ணி வந்து கோபம் மூலமாக அந்த எரிச்சல் அதெல்லாம் காமிக்கிற போது உங்களுக்கு கண்ணிலேருந்து தண்ணி வர காமிச்சிடும். நீங்கள் வந்து கண்ணில் அப்படியே தண்ணியோடையே அப்படியே வந்து கிளம்பி உங்கள் காரில் ஏறி போயிடுறீங்க, உங்களுக்கு வந்துட்டு அங்கே இருக்கிறக்கே பிடிக்கல, அப்படியே நீங்கள் வந்து உங்கள் கார் எடுத்துகிட்டு அப்படியே வேறு இடம்லாம் பீச்சு அப்படி இப்படின்னு சும்மா சுற்றிக்கிட்டே இருக்கிறீங்க. நீங்கள் வந்துட்டு ஒரு நாலு நாள் வீடு பக்கமே வரல, உங்கள் வீடு பக்கமும் போகல, எந்த ஒரு கெஸ்ட் ஹவுஸ் எந்த இடத்துக்குமே போகல, நீங்கள் பாட்டுக்கு உங்கள் கார்லேயே வந்துட்டு ஏதோ வந்து சொல்லுவாங்களே இந்த நடு ரோட்லேயே வந்து ட்ராவல் பண்ணுவாங்களே, ட்ராவல் பண்ணி போகிறவங்க அவங்க பேர்லாம் எனக்கு தெரில, அந்த மாதிரியே நீங்கள் வந்து போயிட்டுருக்கீங்க. அப்படியே போயிட்டே இருக்கும்போது உங்களுக்கு வந்து நாலாவது நாள் வந்து உங்களால் கார்லேயே இருக்க முடியல, எத்தனை நாள் கார்லேயே இருக்க முடியும், நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா சரி அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் வீட்டுக்கே போகிறீங்க. வீட்டுக்கு போயிட்டு நேராக வந்து உங்கள் வீட்டுக்கு போகிறீங்க, போனோன்னே உங்கள் ரூமுக்கு போகிறீங்க, ரூமுக்கு போனால் வந்துட்டு வீ இல்லை, ஏன்னா வந்து அவர் கிளம்பி ஆஃபீஸ்க்கு போயிருப்பார், நீங்கள் எக்கேடோ கெட்டால் என்னென்னு விட்டுட்டு போயிட்டா இருப்பாருங்க அவர். நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அப்படியே வந்துட்டு அப்படியே உங்கள் ரூமுக்கு போயிட்டு அந்த கபோர்டிலிருந்து வியோட ட்ரெஸ் எல்லாம் எடுத்து அவரோட ஒரு சூட் கேஸில் போட்டு எல்லாத்தையும் பேக் பண்ணி எல்லாத்தையும் மூட்டை கட்டி என்ன பண்ணுறீங்கன்னா அப்படியே தூக்கிட்டு வந்து அப்படியே வந்து கெடாசிடுறீங்க, அப்படியே உங்கள் வீட்டில் வந்துட்டு அந்த வாசப்படி தாண்டி அப்படியே வந்து வீசுறீங்க எல்லாத்தையும், வீட்டில் இருக்க அந்த வியோட பொருள் எல்லாத்தையுமே தூக்கி வீசிட்டு என்ன பண்ணுறீங்கன்னா போய் பெட்ரோல் கேன் எடுத்துகிட்டு வந்து ஃபுல்லாக தீப்பற்றி வச்சுருப்பீங்க. வீ வந்துட்டு இப்போ தான் ஏதோ ஃபைலில் வந்து மறந்துட்டேன் அப்படின்னு வராரு, வந்து பார்த்தா அவரோட திங்ஸ் எல்லாம் எரிஞ்சிட்ருக்கு, நீங்கள் வந்து பேய் மாதிரி நின்றுருக்கீங்க. அவருக்கு வந்துட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, அந்த திங்ஸை வந்து அணைக்கிறதா இல்லை வந்து உங்களை வந்து காம் டவுன் பண்ணுறதுன்ட்டு அவர் என்ன பண்ணுறாருன்னா ஒரு தண்ணி பைப் இருக்குல்ல, தண்ணி பைப் வந்து கனெக்ட் பண்ணிட்டு அந்த ஓஸ் எடுத்துகிட்டு வராரு, ஓஸ் வந்துட்டு அந்த நெருப்பு மேலே அடிக்கிறாரு உங்கள் மேலே அடிக்கிறாரு. நீங்கள் வந்துட்டு அப்படியே கோவத்துலேயே நின்றுருக்கீங்க அவரை பார்த்துட்டு, அவர் வந்துட்டு அப்படியே உங்ககிட்ட வந்துட்டு அந்த தண்ணியெல்லாம் அணைஞ்சதுக்கப்புறம் ஐ மீன் அந்த நெருப்பெல்லாம் அணைஞ்சதுக்கப்புறம் வந்துட்டு உங்ககிட்ட வராரு, உங்ககிட்ட வந்துட்டு இந்த மாதிரி சாரி நான் வந்துட்டு உங்ககிட்ட சொல்லாமட்டது, நான் வந்துட்டு உன்னை கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னாடி அவள் தான் என் கேர்ள் ஃப்ரெண்டு, இப்போ கூட அவள் என் கேர்ள் ஃப்ரெண்டு தான், எனக்கு வந்துட்டு உன்னை கல்யாணம் பண்ணுறதில் கொஞ்சம் கூட இஷ்டம் இல்லை, எனக்கு வந்துட்டு அவளை தான் பிடிச்சிருந்தது, எனக்கு வந்துட்டு சாஃப்டான இருக்கிற பிள்ளைக்கு தான் பிடிக்கும், அப்புறம் பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு அவளை தான் ரவ் பண்ணேன், எனக்கு வந்துட்டு ஒரே ஒருத்தர் தான் நினச்சேன், நீ தான் வந்துட்டு ஏதோ பைத்திய மாதிரியே பண்ணிட்டு இருந்தேன், நீ விட்டால் வந்து உனக்கு மட்டும் இது தெரிஞ்சதுன்னா நீ அவ்வளோ கொலை பண்ணிடுவேன்னு நான் நினச்சேன், அதனால தான் நான் அவங்ககிட்ட மறைச்சிட்டேன், ப்ளீஸ் என்னை மன்னிச்சிட அப்படின்னு அவர் வந்து கேட்குறாரு. நீங்கள் வந்து அப்படியே கத்துறீங்க, இங்கே பாரு நான் உனக்கு என்ன விளையாட்டு மாதிரி தெரியறேன்னா, நீ கல்யாணத்துக்கு முன்னாடி இதை சொல்லியிருந்தாலும் கூட நான் விட்டுருப்பேன், என்ன எனக்கு வந்து அப்போ தான் கோவம் வரும், என்னை பார்த்து உங்களுக்கு எல்லாத்துக்கும் வந்துட்டு நான் தேவையில்லாத விஷயத்துக்கு கோவப்படுற மாதிரி இருக்கா, நான் தேவையில்லாத விஷயத்துக்கு கோவப்படாதனால தான் நான் இந்த நிலைமைக்கு வந்து நிற்கிறேன், தெரியுமா உங்களுக்கு எல்லாத்துக்கும் என்னோட சொத்தெல்லாம் வந்துட்டு ஆட்டை போட பார்த்தாங்க, நான் இப்போ வந்து அமைதியாக நின்றுட்டு இருந்தேன், அதனால் என் பாதி சொத்தை ஆட்டையை போட்டு எங்கள் அப்பாவையும் கொலை பண்ணிட்டாங்க, அதுவும் எனக்கு தெரிஞ்சே தான் அது நடந்தது, ஏன்னா வந்து நான் அமைதியாக இருந்தேன், அதுலேருந்து தான் வந்துட்டு எனக்கு வந்து இப்படி கோவப்பட்டு அப்போவே எல்லாத்தையும் நான் வந்து செஞ்சிட்றேன், என்னை பார்த்து உங்களுக்கு என்ன எப்படி தெரியுது அப்படின்னு நீங்கள் வந்துட்டு ரொம்ப கத்துறீங்க. நீ வந்துட்டு என்னை வந்து ராட்சஸ் மாதிரி பார்க்குறியா, நான் வந்து என்ன உனக்கு வந்து மான்ஸ்டர் தெரியறேன்னா, நான் வந்துட்டு இப்படிலாம் போக மாட்டேன், உனக்கு பிடிக்கலன்னு சொல்லியிருந்தீங்கன்னா நான் அப்போ விட்டுருப்பேன், இப்படி வந்து எனக்கு கல்யாணம் பண்ணிட்டு இப்போ பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டுருக்கேன், உனக்குலாம் வைக்க மேலையா அப்படின்னு நீங்கள் வந்து கேட்குறீங்க. வீக்கே வந்துட்டு கொஞ்சம் தோணுது, நம்ம வந்துட்டு இப்போ கல்யாணம் ஆகிட்டோம் அப்போவே விட்டுருக்கணும், நம்ம எதுக்கு அப்படிலாம் நினச்சோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுறாருன்னா வந்து அப்படியே சோகமாக போயிடுறாரு. நீங்களும் வந்துட்டு அப்படியே வந்து வீட்டுக்கு போய் குளிச்சுட்டு தூங்க ஆரம்பிச்சிடுறீங்க. நீங்கள் வந்துட்டு ஒரு வாரம் வந்து அப்புறம் இதுக்கே ஆஃபீஸ்க்கே போகல, வியோ வந்துட்டு வீட்டுக்கே வரல அந்த ஒரு வாரம், அதுக்கப்புறம் வந்துட்டு அவர் வீட்டுக்கு வராரு, அவருக்கு வீட்டுக்கு வந்து அவரோட சாப்பாடெலாம் செஞ்சு அவர் சாப்பிட்ருக்காரு. நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அப்போ தான் வந்துட்டு அப்படியே குளிச்செல்லாம் எழுந்திரிச்சு வரீங்க. நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா நீங்கள் வந்துட்டு ஆர்டர் பண்ணி சாப்பிட்றீங்க, அவர் செஞ்ச சாப்பாடு நீங்கள் வந்துட்டு வாயை எடுத்து வைக்கவே இல்லை, ஆர்டர்ஸ் பண்ணி சாப்பிட்ருக்கும்போது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு காலிங் பெல் சவுண்டு கேட்குது. நீங்கள் வந்துட்டு எவன்டாவேன் அப்படின்னு திரும்பி பார்க்குறீங்க. வீ
வந்துட்டு நீங்கள் போக மாட்டீங்கன்னு அவருக்கே தெரியும். அதனால் அவரே வந்துட்டு நடந்தும் போய் திறந்து பார்க்குறாரு. திறந்து பார்த்தா அவரோட எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்டு. அவங்க வந்துட்டு கண்ணில் அப்படியே தண்ணியோட அப்படியே வந்து சூட்கேஸ்லாம் வச்சு நின்றுருக்காங்க. என்னன்னு கேட்டால், இந்த மாதிரி வந்துட்டு நான் பண்ணது தப்பு தான் வி, என்னை மன்னிச்சிரு, நான் வந்துட்டு உங்கள்கிட்ட ரொம்ப தப்பு பண்ணிட்டேன், ப்ளீஸ் என்னை ஏற்றுக்கோ வி அப்படின்ட்டு அவன் வந்துட்டு உங்கள் வீட்டில் வந்து வி கிட்ட கேட்டுக்கிறான் அப்படின்னுட்டு. வி வந்துட்டு கொஞ்சம் மனசு வந்து இறக்க குணம்லாம் இருக்கிறனால அவர் என்ன பண்ணுறாருன்னா, வான்னு அப்படியே கூட்டிகிட்டு வர சூட்கேஸ்லாம் எடுத்துகிட்டு, நீங்கள் வந்து இந்த காட்சியை வந்து கண்டதுடன் என்ன பண்ணுறீங்கன்னா, அப்படியே அந்த சோறு சாப்பிட்ருக்கிற சோத்து வட்டல் எடுத்து அப்படியே வந்து அவங்க ரெண்டு பேர்த்து மேலேயும் வீசுறீங்க. அது அப்படியே வந்து அவங்க ரெண்டு பேரை மாதிரி விழுகுது. வி வந்துட்டு ஒன்றுமே பேசலை, அமைதியாக அவரை வந்துட்டு அந்த பொண்ணை வந்துட்டு ரூமுக்கு கூட்டிகிட்டு போகிறாரு. ஐ மீன் அவளோட ரூம் மாதிரி ஒரு கெஸ்ட் ஹவுஸ் ரூம் இருக்கும், கெஸ்ட் ஹவுஸ்னு சொல்லிட்டு கெஸ்ட் ரூமுக்கு கூட்டிகிட்டு போகிறாரு. நீங்கள் வந்துட்டு இப்போ வந்து ரொம்பவும் டென்ஷன் ஆகிட்டீங்க, என்ன பண்ணுறீங்கன்னா வந்துட்டு நீங்கள் நேராக போய் அந்த பிள்ளையோ வந்துட்டு பல்லாருன்னு ஒரு நாலாரம் விட்டுட்டீங்க. விட்டதுக்கப்புறம் வந்துட்டு உங்கள் கண்ணத்தில் யாரோ அடித்த மாதிரி இருக்குது. நீங்கள் திரும்பி பார்த்தா வீரா வீ வந்துட்டு அவர் என்ன பண்ணுறாருன்னு அவருக்கே தெரியாமல் அவர் ரியலைஸே பண்ணல. அவர் பாட்டுக்கு நீங்கள் அந்த பொண்ணை அடித்தோன்னா அவர் அடிச்சிட்டாரு. ஏன்னா வந்து அவர் உண்மையாக தான் அந்த பிள்ளைய வந்து விரும்பியிருப்பார். அவர் வந்துட்டு என்ன உண்மையாகவே பாசம் வச்சுருப்பார். அதனால் வந்துட்டு அவரால் இப்போ தாங்க முடியல. இப்படி ஒரு பொண்ணுக்கிட்ட வந்து நம்ம கேர்ள் ஃப்ரெண்டு அடிவாங்கிறாளே அப்படிங்கிற ஒரு ஆதங்கத்தில் வந்துட்டு அடிச்சிடுறாரு. அதுக்கப்புறம் தான் ரியலைஸ் பண்ணுறாரு அவர் என்ன பண்ணியிருக்காருன்ட்டு. இப்போ வந்துட்டு உங்களுக்கு வந்து ரொம்ப கடுப்பாயிடுச்சு. ஏன்னா வந்துட்டு உங்கள் வீடு, நீங்கள் வந்துட்டு வீ வந்து உங்கள் ஹஸ்பண்ட்னால தங்கலாம், அது வந்து ஒரு பிரச்சனையும் இல்லை. பட் அவர் வந்துட்டு வேறு ஒரு பொண்ணை கூட்டிகிட்டு வந்து இந்த வீட்டில் இருக்கிறது வந்து உங்களுக்கு கண்டிப்பாக வந்து எரிச்சலாக தானே இருக்கும். அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, இது வந்து அடுத்த எபிசோடில் பார்க்கலாம். அடுத்த எபிசோடு இது அடுத்த வாரம் தான் வரும். என்ன சொல்கிறது, நான் வந்துட்டு இன்னொரு எபிசோடு வந்து சண்டே நம்ம ஆரமோட பர்த்டே அன்றைக்கி வந்துட்டு நம்ம ஆரம் பர்த்டேக்கு வந்து ஒரு ஒன் ஷாட் போட போகிறோம். நீங்கள் வந்து கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள். நான் வந்துட்டு பாதி ரெடி பண்ணி வச்சுட்டேன், பாதி இன்னும் ரெடி பண்ணல. இந்த எபிசோட் வந்து அடுத்த வாரம் தான் வரும். நான் இப்படி ஒரு 4-5 வீடியோ ஷெடியூல் பண்ணிட்டு வார வாரம் ஷெடியூல் பண்ணி வச்சுருவேன், ஓகேவா? பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஏன்னா நான் எப்போ ரிட்டர்ன் வருவேன்னே எனக்கு தெரியல. நான் போனேன்னா வருவேனே தெரியல, ஓகேவா? அந்த மாதிரி நிலைமையாக போச்சு. நீங்கள் வந்து எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள், அப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் சஜஸ்ட் பண்ணுங்கள். நான் வந்துட்டு வந்து பார்க்கும்போது 551 இருந்தது, எனக்கு பார்த்தோன்னா ரொம்ப சந்தோஷமாயிருச்சு. ஏன்னா வந்து என் தங்கச்சி வந்து எனக்கு கால் பேசும்போது 521 இருந்துச்சுன்னு சொன்னான். நான் இங்கேருந்து போகும்போது 484 இருந்தது. அதனால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கிட்டையும் ரெக்கமெண்ட் பண்ணுங்கள் சேனலை. அப்புறம் நிறைய பேர் வந்திருக்கீங்க, ரொம்ப நன்றி. நிறையா புது சப்ஸ்கிரைபர்ஸ் வந்திருக்கீங்க, அப்புறம் பேசிகிட்டே இருக்கேன்னு தெரியுது. சரி, பாய் பாய் ஆர்மீஸ், பாய் பாய் சராங்கே.